ஓம் ஸ்ரீ ராமானுஜாய நமக. திருக்கோளூர் பெண் பிள்ளை பாகம் 46. வழியடிமை செய்தேனோ லக்ஷ்மணனை போலே அப்படிங்கிற வார்த்தை சொல்லுகிறாள். சிற்றவை பணியால் முடிதுறந்தான் என்கிறபடியே ராமபிரான் கைகேயை செய்திய சூழ்ச்சியினால் ராஜ்யத்தை விட்டு வனவாசம் மேற்கொண்டான். அப்போது ராமனை பார்த்து லக்ஷ்மணனும், நானும் வருகிறேன், நீரை விட்டு பிரிந்தால் மீன் எப்படி உயிர் தரிக்காதோ அப்படியே நான் உன்னை விட்டு பிரிந்தால் வாழமாட்டேன் என்கிறான். ராமன் இதை மறுத்தான். ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வலுவிலா அடிமை செய்ய வேண்டும் என்ற குறிப்பினை உடையவன் அல்லவா லக்ஷ்மணன். ஆகவே அவன் ராமபிரானின் கால்களை கட்டிக்கொண்டு, அண்ணா, நீயும் மதனியும் மலைத்தாழ்வரைகளில் வாழ்ந்து அங்கு உலாவரும் காலங்களிலும் குடிலில் உறங்கும் நேரங்களிலும் நான் அருகே இருந்து அடிமை தொழில் செய்து காவல் காக்க வேண்டும். உன்னை விட்டு நீ பிரிந்து செல்வது ஏன்? என்னை விட்டு என்னையும் அழைத்துச் செல். இதில் தர்மம் எதுவும் இல்லை என்று பிடிவாதம் செய்தான். அந்த நேரத்தில் சுமித்ரா தேவி தனது மகன் லக்ஷ்மணனை பார்த்து, ராமனுடன் செல், ஆனால் தம்பி என்று நினைக்காதே. ராமனுக்கும் சீதைக்கும் தொண்டு செய்யும் அடிமை என்று நினைத்துக்கொள் என்று அறிவுரை கூறி அனுப்பி வைத்தாள். காட்டில் ஏற்பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ராமனுக்கு உறுதுணையாக இருந்தான் லக்ஷ்மணன் என்பதை நாம் அறிவோம். ஓர் இளைய பெருமாள் பின்னால் சென்றதால் தான் பெருமாள் வாழ்ந்தார். அவர் இல்லாவிட்டால் ராமனுக்கு என்னவாகி இருக்குமோ என்று நம்மாழ்வார் கலங்குவதை பாசுரத்தில் பார்க்க முடிகிறது. இப்படி லக்ஷ்மணனை போல முப்போதும் எப்போதும் பிரியாமல் அருகே இருந்து ராமபிரானுக்கு அடிமை தொழில் செய்தேனான் என்று கேட்கிறாள் அத்திருக்கோளூர் பெண் பிள்ளை. ஓம் ஸ்ரீ ராமானுஜாய நமக. இதிலிருந்து நம் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தை கேட்டு அறிந்து கொண்டோம்.